ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டா T20 போட்டி நேற்று நடந்துச்சு. இந்த போட்டியில இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனியோட யுக்தியை பயன்படுத்திய தற்போது தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியிருக்காரு. போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு விராட் கோலியும் இதை பத்தி பேசியிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் எடுத்தாங்க. இந்திய அணியில வேகப்பந்து வீச்சாளர் தீபக் சஹார் பாத்தீங்கன்னா 4 ஓவர்களை வீசி 22 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாரு. அதன் பிறகு களமிறங்கின இந்திய அணி பாத்தீங்கன்னா 19வது ஓவரில் விராட் கோலியோட அதிரடி ஆட்டத்தின் மூலமாக 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசின விராட் கோலி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு எளிதான இலக்கு அப்படிங்கிற காரணத்தினால பிரஷர் இல்லாம விளையாட முடிஞ்சது. இந்திய அணியின் பந்து வீச்சாளரான தீபக் சஹார் ரொம்ப அருமையா பந்து வீசினாங்க. IPL போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில அவர் தோனிக்கு கீழே விளையாடும் போது அவருடைய பந்து வீச்சை நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன். அதுலயும் நியூ பால்ல அவர் ரொம்ப அபாரமான முறையில பந்து வீசுவாரு. மகேந்திர சிங் தோனி IPL போட்டிகள்ல அவரை பவர் பிளே முடியறதுக்குள்ளாகவே 3-4 ஓவர் வீச வச்சிருவாங்க. நியூ பால்ல ரொம்பவே அபாரமா வீசக்கூடிய தீபக் சஹார் அதே போல தொடர்ந்து தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அதன் காரணத்தினாலதான் இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இந்த போட்டியிலையும் அவருக்கு பவர் பிளே முடிவதற்குள்ளாகவே 3 ஓவர்களை கொடுத்து முடிச்சு அதற்கேற்ற போல சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தினாரு. சொல்ல போனா இந்த யுக்தியை நான் தோனி கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு விராட் கோலி பேசியிருக்காங்க. மகேந்திர சிங் தோனி தற்போது அணியில இல்லைனாலும் கூட அவருடைய யுக்திகள் தற்போது இந்திய அணிக்கு வெற்றிக்கு பல வகையில உதவுது. இந்த விஷயத்தை தற்போது தோனியோட ரசிகர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.